என் மகனே என் மகளே, நான் உன்னை நினைச்சு கொண்டே இருக்கிறேன்ல, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் தானே உன்னை ஆசீர்வதிக்க முடியும், மற்றவங்க வந்து உதவி செய்யலாம், உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. என்ன உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக நான் தானே சிலுவையில் என்னை பலியாக கொடுத்தேன். இயேசு சொல்லுகிறார், என் மகனே உனக்காக, என் மகளே உனக்காக, உன் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற சிலுவையில் என்னை பலியாய் நான் கொடுத்தவர். யார் உன்னை மறந்து போனாலும் நீ கலங்காத. மனிதர்கள் அப்படின்னா இருப்பாங்க, நீ எதிர்பார்த்த, நீ நேசித்த, நீ வந்து நம்பின, அவங்க மறந்துட்டாங்க. அதுக்காக ஏன் சோர்ந்து போற? மனிதர்கள்னா அப்படிதான். ஆனா நான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், நான் உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன், நான் உன்னை மறப்பனா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் கேளு. வேலையா, பிஸ்னஸா, சுகமா, பிள்ளைகளுடைய காரியமா, கற்பத்தின் ஆசீர்வாதமா, என்ன வேணும்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வாக்கு கொடுக்குறல்ல, உனக்காகத்தானே நான் சிலுவையில் என்னை பலியாக கொடுத்தேன். நீ இப்போ கேளு, நான் உனக்கு தர்றேன், நான் உன்னை நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்படி உன்னை மறப்பேன். நீ என் பிள்ளை தானே, என் கூட நடக்கிற என்னுடைய மகன், என்னுடைய மகள், நான் உன்னை எப்படி மறப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை? மனிதர்கள் மறந்தாலும் வானத்தை பூமி உண்டாக்கிய ஆண்டவர், நான் உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறப்பா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுது எவ்வளோ பெரிய பா.